ஹாய், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட பைக் வந்து ஃபஸ்ட் ரேஸ்க்கு அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். என்னென்ன ப்ராப்ளம்லாம் நம்ம பைக்கில் வந்து ஆட் ஆச்சுன்னா ஐ மீன் நம்மளோட பைக்கில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் வந்துச்சுன்னு சொல்லி சொல்ல போகிறேன். வீடியோ கேரா புதுசாக வந்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. புதுசாக வராதவங்களாம் வந்து லைக் பண்ணிடுங்க மறக்காமல். அப்புறம் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ்லாம் வருதோ அதை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே கமெண்ட் பண்ணுறதில்ல, பட் உங்களுக்கு என்னென்னலாம் டவுட் இருக்கோ ஸோ வந்து கமெண்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த பைக்கில் வந்து ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரி வந்து டவுன் ஆச்சு. அதுதான் பேட்ரி வந்து ஃபஸ்ட்டு அதுதான் நான் வந்து ரொம்ப டவுன் ஆனது. பேட்ரி வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன ப்ராப்ளம் பண்ணுச்சுன்னா, ஆனால் பேட்ரிலாம் உங்களுக்கு வந்து நான் ஃபுல்லாக தான் இருந்துச்சு, நான் டெய்லி எடுத்து ஓட்டிகிட்டு தான் இருந்தேன். அப்படியே எப்படி இருந்தோ பேட்ரி வந்து இதாகி போச்சு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பேட்ரி டவுனுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோவில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ என்னென்னா, நான் பேட்ரி வந்து மாற்றுறதுக்கு முன்னாடி வந்து போனேன், போயிட்டு சார்ஜ் பண்ணோம், இந்த மாதிரி 200 ஆகும்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வண்டி எடுத்துகிட்டு போய் வேணாம் 200 செலவு பண்ணுன்னு சொல்லி போட்டு இங்கே கடையில் கொண்டு போய் கொடுத்து பேட்ரி செக் பண்ணுக்கு பேட்ரிலாம் ஃபுல்லாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு சரின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணோம், வண்டியை கொண்டு போய் நிறுத்திட்டு அப்படியே ஓட்டோட கட் ஆகிடுமாண்ணா அப்படின்னா, சரி ஓட்டோட கட் ஆகிடும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் திரும்ப பண்ணி பார்த்தேன், திடீர்னு ஸ்டார்ட் ஆகலை திரும்ப. அப்புறம் என்னாச்சு, ஷோரூமே கொண்டு வந்து விட்டுறலாம், வேறு ஏதோ ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரிலே அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம், ஏதாச்சும் ஃபியூஸ் எல்லாம் கனெக்ஷன் வந்து லூஸ் ஆகிருக்கும், ஸோ அதுக்காட்டி வண்டி வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது, ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து டக்கு டக்குன்னு அடிச்சுது. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தனே அவங்க வந்து பேட்டரி தான் ப்ராப்ளம் மாற்றிடலான்னு சொல்லிவிட்டு பேட்டரி மாற்றுறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு வந்து பேட்டரி வந்து அவங்க சார்ஜ் போட்டு கொடுத்ததில்ல, ஒரு 75 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க அவங்க சார்ஜ் பண்ணி கொடுத்து பேட்டரி. அப்புறம் நான் இருந்துட்டு அந்த சார்ஜ் பண்ணிவிட்டு என் வண்டியில் வந்து பேட்டரி போட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, திரும்ப அதே ப்ராப்ளம் தான் பண்ணிச்சு. திரும்ப வந்து பேட்டரி வந்து வாரண்டி போட்டு க்ளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லி வாரண்டி போட்டே க்ளைம் பண்ணோம். க்ளைம் பண்ணிட்டு இப்போ புது பேட்டரி போட்டு நேற்று என்ன இருந்துச்சுன்னா, நேற்று திரும்ப அதே மாதிரி தான் பண்ணிச்சு. அதான் இப்போ அது என்ன ப்ராப்ளம்னு எனக்கும் தெரில, அவங்களுக்கும் தெரிலங்கிறாங்க. அது வந்து நான் திரும்ப போகணும், இன்றைக்கி தான் எனக்கு எக்ஸாம் இருந்தங்காட்டி, ஸோ அதுங்காட்டி போகல, எக்ஸாம் முடிச்சுட்டு தான் நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று என்னென்னா, நம்மளோட இது செயின்ஸ் வந்து லூஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து எப்படின்னா, இந்த குண்டு குழியில் வந்து டக்கு 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 டக்குன்னு விட்டு விட்டு செயின்லாம் லூஸ் ஆயிடுச்சு. அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி குண்டு குழியில் வந்து செயின் டக்கு டக்குன்னு பைக் கொண்டு வந்து விடாதீங்க. ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு முன்னாடி பைக்கை வச்சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபோர்க்கில் வந்து ஒரு இப்போ வந்து ஒரு குட்டி ஸ்பீட் பிரேக்கர் இருந்தாலும் அது மேலே எத்தனை ஏற்றுறதே தெரியாது. ஆனால் உங்களுக்கு வந்து இப்போ இப்போ வந்து என்னாச்சுன்னா, அது ஏறுறது அப்படியே தெரியுது. இன்னொன்று என்னென்னா, செயின் லூஸ் ஆனங்காட்டி கொஞ்சம் பிக்கப் வந்து கம்மியாயிருச்சு. அப்புறம் வந்து செயின் லூப் வந்து கரெக்டாக 3 மாதத்துக்கு ஒரு டைம் பண்ணிக்கோங்க, அது ஒன்று. இப்போ வந்து பைக்கை வந்து 1000 கிலோமீட்டர் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்து 1000 கிலோமீட்டர் வந்து பைக் ஓட்டுறீங்கன்னா, அதை வந்து 1000 கிலோமீட்டர் ஓட்டி கொண்டு போய் சர்வீஸில் விடுங்க. நீங்கள் வந்து 1000 கிலோமீட்டர் ஓட்டாமல் வந்து ஒரு நாளாக 300 கிலோமீட்டரே கொண்டு போய் விட்டேன். அது வந்து எப்படின்னா, இந்த இன்னும் சொன்னாங்களே, இது வந்து பீரியடு வந்து முடிஞ்சிடும், இன்னும் சர்வீஸ் பீரியட் முடிஞ்சிடும், உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் க்ளைம் ஆகாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே கொண்டு போய் விட்டுட்டேன். அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க, ஏன்னா 300 கிலோமீட்டருக்கு அதுக்கு முன்னாடி வேறு ஆயில் இருக்கும், இதுக்கப்புறம் வேறு ஆயில் போடுவாங்க. ஸோ வந்து அப்படி வந்து பண்ணாதீங்க. 1000 கிலோமீட்டர் அப்படியே கஷ்டப்பட்டு ஓட்டிடுங்க, ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போய் சர்வீஸ் விடு, சர்வீஸ் வந்து விடுங்க, ஏன்னா அப்படி கொண்டு போய் சர்வீஸ் விடுங்க. வேறு இதில் இந்த வண்டியில் வந்து இன்னொரு ப்ராப்ளம் வேறு என்னென்னா, அவ்வளோதான், வேறு எந்த ப்ராப்ளமும் அவ்வளோக்கா இதில் வந்ததில்லை. இன்னொன்று என்னென்னா, மைலேஜ் செம ட்ராப்பு. என்னோடய வண்டியில் வந்து மைலேஜே கிடைக்கிறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் எவ்வளோனா, உங்களுக்கு வந்து மைலேஜ் பார்த்தீங்கன்னா 28, 30, 31 அவ்வளோதான் கிடைக்குது. என்னென்னா, இந்த ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் வேட்டி வேட்டி ஓட்டினங்காட்டி மைலேஜ் வந்து ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு முன்னாடி அவங்க எவ்வளோ கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்களோ அவ்வளோ கிலோமீட்டர் மட்டும் அவ்வளோ மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. அதுக்கு மேலே நீங்கள் மெயின்டைன் எப்படி சொல்கிறேன்னா, 5000 RPM தான் கொடுத்துருக்காங்கன்னா இந்த 5000 RPM ஓட்டுங்க, அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஓட்டாதீங்க. அப்படி ஓட்டி தான் என்னோடய வண்டி வந்து ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் சர்வீஸில் வந்து இந்த இவ்வளோ ப்ராப்ளம் தான் நான் இது பண்ணியிருக்கேன், வேறு அவ்வளோக்கா அவ்வளோலாம் வந்ததில்லை. அப்புறம் வந்து இதில் வந்து கியர் இஷ்யூ கொஞ்சம் இது, எப்படின்னா ஃபஸ்ட் கியர் போட்டக்கப்புறம் ஃபஸ்ட் கியர் வந்து அந்த கியரோட இது வந்து விழுகும். எப்படின்னா ஃபஸ்ட் கியர் போட்டக்கப்புறம் தான் விழுகும், அப்போவே விழுகாது.
அது வந்து கொஞ்சம் லேட்டாக உங்களுக்கு வந்து விழுகுது. ஸோ வந்து இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் தான் நான் ஃபேஸ் பண்ணேன். உங்களுக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் தவிர்த்து இது பண்ணிக்கோங்க. ஓகே, பை கைஸ்.